அடிப்படை கழித்தல் அடிப்படை கழித்தல் பற்றிய வீடியோ காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் முதலில் நாம் அடிப்படை கூட்டலை பற்றி சிறிது பார்ப்போம் நான் நான்கு பிளஸ் மூன்று என்று சொன்னால் அதன் பொருள் என்ன நான்கு ப்ளஸ் மூன்று இந்த கணக்கு எதற்கு சமமாக என்று நாம் பார்க்கலாம் நாம் பல வழிகளில் இதை பார்த்திருக்கலாம் என்னிடம் நான்கு பொருட்கள் இருந்தது என்று கூறலாம் அவை நான்கு வட்டங்களாக இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எலும்பிச்சைகள் காலை சுற்றுண்டிக்கும் மேலும் மூன்று எலுமிச்சைகள் மதிய உணவுக்கும் என்று சொல்லலாம் ஒன்று இரண்டு மூன்று மேலும் நான்கு பிளஸ் மூன்று என்னிடம் எவ்வளவு எலுமிச்சைகள் இருந்தது காணலாம் நான் நான்குடன் மூன்றை கூட்டுகிறேன் மொத்தம் எவ்வளவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் என்னிடம் ஏழு எலுமிச்சைகள் உள்ளது இதனை வேறு விதமாக கோட்டினை வரைந்து பார்க்கலாம் எலும்பிச்சை என்பதால் கோட்டினை நான் மஞ்சள் வண்ணத்தில் வரைகிறேன் இதுதான் நமது எண்வரிசை கோடு நமது எண்வரிசை கோட்டில் அனைத்து எண்களையும் எழுதுகிறேன் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நாம் என்வரிசை கோட்டில் உள்ளோம் என்று சொல்லலாம் நாம் என் நான்கில் தூங்குவோம் சரியா அதுதான் இந்த எண் நான்கு அதனுடன் மூன்றை கூட்டுவோம் என்வரிசை கோட்டில் மூன்று எண்களை அதிகமாக்க வேண்டும் எனவே ஒன்று இரண்டு மூன்று என்று சென்று ஏழில் முடிப்போம் என்னிடம் நாளிலிருந்து மேலும் மூன்று கிடைத்தால் என்னிடம் ஏழு இருக்கும் என்று கூறலாம் அல்லது நான்கை மூணில் அதிகப்படுத்தினாலும் ஏழு கிடைக்கும் எனலாம் சரி இப்பொழுது கழித்தல் என்றால் என்ன இந்த வீடியோ இதை பற்றியதுதான் நாம் எல்லா நேரத்தையும் கூட்டலை மட்டுமே பேசி வீணாக்க வேண்டாம் உதாரணமாக நான்கு மைனஸ் மூன்று என்ன என்பதை எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமாக்க வண்ணங்களை மாற்றிக் கொள்கிறேன் நான்கு மைனஸ் மூன்று எவ்வளவு கழித்தல் கூட்டலின் எதிர்மறையாகும் கூட்டல் என்பது அதிகரிப்பது கூட்டலில் அதிகரிப்பை செய்தாலும் கூட்டலை விளக்க அதிகப்படுத்து என்பதை பயன்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் நாம் செய்வது என்னவோ அதிகப்படுத்துவதுதான் என்னிடம் நான்கு எலுமிச்சைகள் இருந்தது மேலும் மூன்று கிடைத்தது இது கூட்டல் கழித்தலில் நாம் குறைத்து விடுவோம் உதாரணமாக நான்கு எலுமிச்சைகளில் துவங்குவோம் என் தட்டில் நான்கு எலுமிச்சைகள் உள்ளன மூன்றை கழித்தால் அதாவது கழித்தல் மூன்று மூன்றை கூட்டி ஏழு கிடைப்பதற்கு பதிலாக நான் மூன்றை எடுத்து விடுகிறேன் அதாவது சாப்பிட்டு விடுகிறேன் அல்லது இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளவும் இந்த நான்கிலிருந்து மூன்றை எடுங்கள் ஒன்று போய்விட்டது மற்றொன்று போய்விட்டது இந்த ஒன்றும் போய்விட்டது மிச்சம் எவ்வளவு எலுமிச்சைகள் நம்மிடம் உள்ளன இந்த ஒன்றை மட்டும் நான் எடுக்கவில்லை எனவே நம்மிடம் ஒரு எலுமிச்சை மட்டுமே மிச்சம் இருக்கும் இந்த தான் அது இந்த ஒன்றுதான் இன்றில்லை எதை வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் இதை வேறு விதமாக பார்க்க மஞ்சள் எண்வரிசை கோட்டினை வரையவும் இங்கிருக்கும் என்வரிசை கோட்டில் இதே எண்களை வரைகிறேன் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்கள் எண்கோடு கொண்டே செல்லும் இதில் இறுதி பெரிய எண் என்று எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்கும் எண்ணை விட ஒன்று பெரியதாக என்னால் நினைக்க முடியும் அதனால்தான் அம்பு குறியிட்டு நிறுத்துகிறோம் எல்லா எண்களையும் என்னால் எழுத முடியாது கழித்தலுக்கு வருவோம் நாம் நான்கு எலுமிச்சைகளில் தொடங்கினோம் சரியா மூன்றை கூட்டும்போது வரிசை கூட்டில் வலது பக்கம் நான்காவது இடத்திற்கு சென்றோம் ஏனென்றால் அது ஏறு வரிசையாகும் நான்கில் இருந்து ஐந்துக்கு சென்றோம் பின்னர் ஆறு ஏழு மொத்தம் மூன்று அதிகமாக சென்றோம் இப்பொழுது நாளிலிருந்து எடுக்க வேண்டும் நாம் செய்வது என்னவென்றால் நம்மிடம் உள்ள எலும்பிச்சைகளை குறைக்கப் போகிறோம் ஒன்றை எடுத்தால் மூன்றும் இரண்டை எடுத்தால் இரண்டும் மூன்றை எடுத்தால் ஒன்றும் கிடைக்கும் என்வரிசைக் கோட்டில் ஒன்று இரண்டு மூன்று என பின்னோக்கி சென்று ஒன்றில் முடிக்கிறோம் அதுவே இந்த ஒன்றாகும் நாம் திரும்பவும் புரட்டிப் பார்க்கும்போது கூட்டல் என்பது எதையாவது அதிகப்படுத்துவது கழித்தல் என்பதோ அதை எடுத்துவிடுவது ஆகும் கோட்டில் ஏறுமுகமாக போனால் அந்த எண்களின் அளவு அதிகரிக்கும் இதில் நாம் கோட்டில் மூன்று எண்களை அதிகரித்தோம் ஆகவே நான்கிலிருந்து ஏழுக்கு சென்றோம் என்வரிசைக் கோட்டில் இறங்கு போனால் போனால் கழித்தலாகும் எவ்வளவு கழிக்கிறோமோ அந்த அளவு குறைப்பது ஆகும் இந்த கணக்கில் நாம் மூன்றைக் குறைத்தோம் ஒன்று இரண்டு மூன்று என்று பின்னோக்கி சென்று ஒன்றில் நின்றோம் இதை வேறு பார்த்தால் என்னிடம் அதாவது நான்கில் இருந்து மூன்றைக் கொடுத்துவிட்டாலோ அல்லது சாப்பிட்டு இல்லையெனில் இல்லையெனில் தொலைத்துவிட்டாலோ என்னிடம் மீதம் இருப்பது ஒன்றுதான் கழித்தலில் சுவாரஸ்யமான ஒன்றை கூறுகிறேன் நமக்கு நாலு கழித்தல் மூன்று என்பது ஒன்றுதான் என்பது தெரியும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒன்றையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நான்கு மைனஸ் ஒன்று என்றால் என்ன இந்த இரு உதாரணத்தில் நாம் எதையும் பயன்படுத்தலாம் எலுமிச்சை உதாரணம் சலித்ததால் நாம் ஆப்பிள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்னிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் நான்கு ஆப்பிள்கள் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த உதாரணத்தில் நான் ஒன்றை சாப்பிட்ட பின் என்னிடம் மீதம் உள்ளது எவ்வளவு மூன்றாகும் ஒன்று இரண்டு மூன்று எனவே நான்கு கழித்தல் ஒன்று என்பது மூன்றாகும் என்வரிசைக் கோட்டில் செய்தால் நான்கில் தொடங்கி ஒன்றை கழித்தால் அதாவது ஒன்றை எடுத்துவிட்டால் ஒன்று குறைந்து நமக்கு கிடைப்பது மூன்றாகும் பின்னோக்கி ஒன்றை நகர்த்தினால் நமக்கு மூன்று கிடைக்கும் இது மிகவும் ஆச்சரியமானது நான்கு கழித்தல் மூன்று என்பது ஒன்று மற்றும் நான்கு கழித்தல் ஒன்று என்பது மூன்று அவைகள் நான் தேர்ந்தெடுத்த எண்கள் என்று நீங்கள் சொல்லலாம் அது உண்மையே சரி மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டாம் பின்னர் நீங்கள் படிக்கப் போகும் அல்ஜிபுரா இதில் அடங்கியுள்ளது இப்போதைக்கு அதில் போக வேண்டாம் பின் இது எங்கிருந்து வந்தது இதுவும் மூன்று பிளஸ் ஒன்று என்பதன் அடிப்படையில்தான் வந்துள்ளது நான் உங்களை குழப்பியிருந்தால் என்னை மன்னியுங்கள் வேறு ஒரு சுவாரஸ்யமானதை பார்ப்போம் மூன்று பிளஸ் ஒன்று என்பது என்ன இது ஒரு ஆரம்ப கூட்டல் என்பது உங்களுக்கு தெரியும் கோட்டில் மூன்றில் துவங்கி ஒன்று சேர்த்தால் எங்கு சென்று அடையும் நீங்கள் அடைவது நான்காகும் அதாவது மூன்று பிளஸ் ஒன்று என்பது நான்காகும் அல்லது கோட்டில் ஒன்றில் துவங்கி மூன்றை சேர்த்திருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று இதிலும் முடிவில் அடைவது நான்கு சரியா எனவே இரு வழியிலும் அடைவது ஒன்றே அது நான்காகும் நீங்கள் இங்கு என்ன பார்க்கிறீர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சிலவற்றைக் காண்கிறீர்கள் ஒன்று பிளஸ் மூன்று என்பது நான்கு மூன்று பிளஸ் ஒன்று என்பது நான்கு நான்கு கழித்தல் ஒன்று என்பதும் மூன்றாகும் நான்கு கழித்தல் ஒன்று என்பதில் மூன்று கிடைக்கும் மூன்று பிளஸ் ஒன்று என்பது நான்காகும் சரியா ஒன்றுடன் மூன்று கூட்டினால் வருவது நான்கு என இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் நான்கில் இருந்து ஒன்று எடுத்துவிட்டால் கிடைப்பது மூன்று எனவே நான்கில் தொடங்கி பின் நகர்ந்தால் கிடைப்பதும் மூன்று மூன்றில் தொடங்கி ஒன்று மேலே போனால் கிடைப்பது நான்கு கழித்தல் பற்றிய விதிகள் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பல அடிப்படை கழித்தல் கணக்குகளை பத்து நிமிடத்தில் செய்யலாம் பின்னர் நீங்கள் பயிற்சிக்கு தயாராவீர்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்